அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7th ஸ்டாண்டர்டில் முதல் பருவம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2nd பருவத்தில் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கு இயல் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓதுவது ஒழியல் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். ஸோ கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதனை உணர்தல், எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து புரிந்து கொள்ளுதல், கதை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்குதல், மொழியில் உள்ள எழுத்துக்கள் சொற்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்துதல். ஸோ கல்வி தான் அனைத்திற்கும் அடிப்படை அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த இயல் ஃபுல்லாகவே வந்துட்டு கல்வியுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்பத்தமிழ் கல்வி. ஓகே, ஸோ பாரதிதாசன் அவர்களுடைய கவிதையை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்ந்த தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதனில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயன்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாயிடும், வீரம் வரும். இது பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை. சொல்லும் பொருளும் எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், முயற்சி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முயல் எத்தனிக்கிறது, முயல் முயற்சி செய்கிறது, அதான் வந்துட்டு எத்தனிக்கும் முயலும். வெறுப்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம். நிகருக்கு நிகர் இதற்கு நிகர் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதற்கு சமமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நிகர் நிகர் நிகர்னா சமம். பரிதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மழை மேகம், துயன்றிருந்தார் உறங்கி இருந்தார். ஓகேயா, துயன்றிருந்தார் உறங்கி இருந்தார். பாடலின் பொருள், ஸோ அந்த பாடல் வந்துட்டு விளக்கமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கான பொருள் பார்க்கலாம். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்றது வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என்னை என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடு மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். ஓகேயா? ஸோ அவர் வந்துட்டு ஒரு கவிதை, ஒரு பேப்பர் ஒன்று எடுக்கிறாரு கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை கவிதையாக எழுதுக அப்படின்னு சொல்லி வானம் வந்து அவர் கேட்குது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் அவருடைய கண்களை வந்து கவர்ந்து கவிதையில் இடம்பெற அது வந்துட்டு முயற்சி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலியேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா? சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறதா அவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தது வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. வேலியேந்திய வீரர்கள்லாம் வந்து மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஸோ இவ்வளோ இந்த மாதிரியான அழகிய காட்சிகள் எல்லாமே வந்து எங்களை கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குதாமா, பாரதிதாசன் அவர்கள்கிட்ட கேட்டதாமா.
ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து அவர் கவிதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ஞாபகத்தில் என்ன வருதாமா, துன்பத்தில் கிடக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமை தான் அவருக்கு அவருடைய நினைவுக்கு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ நம்மளுடைய மக்கள் வந்து இவ்வளோ அறியாமையில் இருக்காங்க, கல்வியறிவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதில் வந்து இரக்கத்தை உண்டாக்கி அந்த அவன் உயிரில் கலந்து விட்டது, அந்த நினைவு வந்து அவரோட உயிரிலேயே கலந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த துன்பம் நீங்கள் இன்பத்தமிழ் கல்வியை அனைவரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ ஓகேவா? ஸோ அந்த நிலை ஏற்படணும் அப்படின்னா, அப்போ அந்த நிலை ஏற்பட்டால் வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், நெஞ்சில் வந்துட்டு தூய்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு, வீரமும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ படிப்பறிவு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் நீங்கிவிடும், தூய்மை நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரமும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னால் முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை எப்போ கிடைக்கும், நம்ம கல்வியறிவு இருந்தால் தானே கிடைக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு சொல்கிறாரு. ஓகேயா? ஸோ நூல்வெளியில் நம்ம ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இன்பத்தமிழில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பாரதிதாசன் அவர்களை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கட்டுரை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ்பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேயா? ஸோ இவர் வந்துட்டு ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் வந்துட்டு பாரதிதாசன். ஓகேயா? ஸோ இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் எல்லாத்தையும் படைக்கிறதுல வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய பிசிராந்தையார் அந்த நூலுக்கு வந்துட்டு, நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்துட்டு கிடச்சிருக்கு. ஓகேயா? ஸோ பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ்பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா? பாரதிதாசன் கவிதைகள்ன்ற தொகுப்பில் தமிழ்பேறுங்கிற தலைப்பில் உள்ள பாடல் தான் இது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பேக் க்வெஸ்சன், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது, பெண்களுக்கு நிகராக என்ன வந்துட்டு சொல்லியிருந்தார், மயில் போன்ற பெண்கள், அழகிய பெண்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல், மலை அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வெறுப்புன்னா அதோடைய மீனிங் வந்துட்டு மலை. ஓகேயா? ஸோ ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு பிளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று பிளஸ் இருந்தார். ஓகேயா? ஸோ துயின்று பிளஸ் இருந்தார் தான் ஆன்சர். என்று பிளஸ் உரைக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும் இதுதான் ஆன்சர். ஓகேயா? ஸோ பொறுத்துக. நெக்ஸ்ட்டு, கழனி அப்படின்னா வயல். ஓகேயா? நிகர்னா சமம், நிகர் இதற்கு நிகர் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? நிகர் அப்படின்னா சமம். பரிதி அப்படின்னா கதிரவன், முகில் மேகம். ஓகேயா? ஸோ கழனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், முகில் மேகம். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு, அழியா செல்வம் அப்படின்னு ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றில் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். ஓகேயா? ஸோ பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து வந்து செல்வங்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஓகேயா? ஸோ பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கிறாங்க. அதில் சில செல்வங்கள் வந்து களவு போகலாம், அழியலாம். ஓகேயா? ஸோ செலவு செஞ்சிடலாம் அந்த செல்வத்தை எல்லாம். ஆனால் அவங்க அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சிறந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு பாடல் தான் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ வைப்பொழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, மிச்சை மற்ற அல்ல பிற.
சமண முனிவர் அவர்கள் எழுதின பாடல். சமண முனிவர்கள் பலர் இருக்காங்க, இவர் இதுவும் வந்து ஒரு சமண முனிவரால் எழுதப்பட்டது. சொல்லும் பொருளும். ஸோ வைப்பொழி அப்படின்னா பொருள் சேமித்து, வைப்பொழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம், வைப்பொழி கோட்படா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். பிச்சை அப்படின்னா கல்வி, ஓகேயா, பிச்சை அப்படின்னா கல்வி, ஓகேயா. ஸோ பாடலின் பொருள், கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வமாகா அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேயா. ஸோ கல்வியை வந்து நம்ம பொருள் போல நம்ம வச்சுருந்தாலும் அது வந்து யாராலையும் களவாட முடியாது, நம்மக்கிட்டேருந்து அந்த கல்வியை எடுத்துக்க முடியாது. நம்ம விருப்பப்பட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது கொடுக்க கொடுக்க குறையாதது இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது. நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறதுனால நம்மளோட அறிவு எந்த விதத்துலையும் வந்துட்டு குறைந்து போயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. மிக்க சிறப்பினையுடைய வீரமிக்க ஒரு அரசராலும் அதை கவர்ந்துக்கிட்டு போக முடியாது. ஒருவர் அதனால் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ மற்ற எதுவுமே செல்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க, இந்த கவிதையை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இது 4x400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இந்நூல். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4x2 சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. நாலடியார் வந்து நிறைய, அதாவது பல சமண முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்நூல் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 வெண்பாக்களால் ஆனது, ஓகே. ஸோ நான் அந்த நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை 4x400 அப்படின்னும் வேளாண் வேதம் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இது திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம், ஓகே. ஸோ அறம் பொருள் இன்பம், திருக்குறள்லேயும் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பால் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் நாலடியார்லேயும் அறம் பொருள் இன்பம்ன்ற பகுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுது 4x2 சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4x2 சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த 4x4 நாலடியார், 2x2 திருக்குறள், ஓகே. ஸோ 2x கொண்டது திருக்குறள், 4x4 வந்து 4x2 கொண்டது. ஸோ 4x2 சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு கவிதை வந்துட்டு பின்னாடி தனிப்பாடல் திரட்டிலிருந்து கொடுத்துருக்காங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நினைவன்றி குறைவுறாது. கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள், உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உழல்கின்றீரே, ஓகே. ஸோ இது வந்து இதுவும் ஒரு அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே பாடல் மாதிரியான பொருள் கொடுக்கறது தான், ஓகே. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனாலும் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, ஓகே. ஸோ அரசனாலும் கவர முடியாதுன்னு போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. கொடுத்தாலும் அது வந்து நிறைவாக தான் இருக்குமே தவிர குறைவுறாது அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ளருக்கோ பயமில்லை, கள்ளர்கள் வந்து திருடிட்டு போயிடுவாங்கங்கிற பயமும் நமக்கு வேண்டாம். அதை வந்து காவல் செய்து வைக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு கிடையாது. காவலுக்கும் அது மிக எளிது. ஸோ கல்வி என்னும் உள்ள பொருள், உள்ளிருக்க புறத்தையார் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க, ஓகே. ஸோ அந்த கல்வி, இந்த கல்வியை பற்றினா சிறப்பு தான் இந்த தனிப்பாடல் திரட்டு. ஒருவர் தம் வீடுகளுக்கு ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி, ஓகே. ஸோ குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது கல்வி தான். கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை, கல்வியை போல் உயர்வில்லாத செல்வம் வேறில்லை, அதுதான் இருக்கிறதுலேயே உயர்வான செல்வம். வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து பிளஸ் ஈயின், ஓகேயா, வாய்த்து பிளஸ் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை. எவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன், ஓகேயா.
ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு உரைநடை தான் கொடுத்துருக்காங்க, வாழ்விக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு குறள் கொடுத்துருக்காங்க, ஒரு வாசகம், ஒரு பாரதியார் அவருடைய ஒரு கவிதையை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு அந்த குறள் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு உங்கள் காதெல்லாம் கேட்டுக்கோங்க ஓகேங்களா. எதுக்காக அந்த லெசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. பின்னாடி வந்து நூல்வெளி இருக்குது, ஸோ அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன, அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள் கற்கும் கால அளவு அவற்றை குறித்து அறிந்து கொள்வோம். உலகில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவி தனித்தன்மையுடையது. ஏனென்றால் மனித பிறவிக்குத்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழைமரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும் போதே சொல்லலாம். ஒரு பசுமாடு கன்று ஈன்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இது அருமையான பிறவி. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்றுத்தாய் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்தவுடனேயே அவர் தாய் தாயார் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள். ஆண் குழந்தை என்றுதானே அந்த அம்மா சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் என்றா சொல்லியிருப்பார் ஓகேயா. ஸோ காலம் அறிதல், உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். மற்றவை எல்லாம் போனால் வரும். காலமும் நேரமும் போனால் வராது. மேசை நாற்காலி போனால் வரும், ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாட்களை வீணடித்து விட்டால் போனது போனது தான். இன்னொரு மாணவனிடத்திலே கடன் கேட்க முடியாது. ஒரு 4 நாள் இருந்தால் கொடுடா, மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்துவிடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது. இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார் ஓகேயா. ஸோ இதை நம்மளும் எடுத்துக்கலாம் ஓகேயா. ஸோ குரூப் 4க்கு படிக்கிற நம்மளும் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம வீணடிக்கிற காலம் வந்து திரும்ப வராது. நமக்கு கடைசி நேரத்தில் போய் இன்னும் ஒரு 1 மாதம் இருந்ததுன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து வீணாக தான் போகும் இல்லையா. ஸோ இருக்கிற டைமை யூஸ் பண்ணுங்கள், இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க ஓகேயா. ஸோ அது அதுதான் அந்த காலம் அறிதல், காலம் அறிந்து செயல்படுறது எதுக்கு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் அழிந்துவிடும், அழிந்துவிடும். நான் வெளியூர் சென்ற போது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அது எங்கே என்று. அது புயல் காற்றிலே விழுந்து விட்டது என்று சொன்னார். அது அழிகின்ற செல்வம். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே, அது எங்கே என்று கேட்டேன். அது மழை பெழிந்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. இதுவும் அழிகின்ற செல்வம். நான் பேசும்போது அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம். இது அழிகின்ற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதன்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்ற குறள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா. ஸோ கல்வி வந்து என்றைக்குமே வந்து அழியா செல்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறள் தான் இது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒளிவிளக்கு. கல்வி ஓர் ஒளிவிளக்கு, அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. அதனுடைய குறிப்பு என்னவென்றால் ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும். அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு, விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள்? வீடு இருட்டாக இருக்கும். அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் ஓகே. ஸோ கல்வி இல்லாத நாடு வந்துட்டு விளக்கு இல்லாத வீடு போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா. ஸோ கல்வி இல்லாத ஒரு நாடு விளக்கில்லாத வீடு போன்றது. விளக்கில்லாத வீட்டில் யாராவது குடியிருக்க முடியுமா? விளக்கு வச்சா தான் அந்த வெளிச்சத்தில் நம்ம வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றவரும் கல்லாதவரும். கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு எவரும் இல்லை.
விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகேயா? ஸோ திருவள்ளுவர் மாதிரி கல்வி கற்காதவர்களை குறை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா திருவள்ளுவர் வந்து கல்வி கற்காதவர்களை விலங்குக்கு ஒப்பாக வந்துட்டு குறிப்பிடுகிறார். ஓகே, அந்த குரலில் விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இல்லையா. என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனே விலங்கு என்கிறார். ஏன் விலங்கு என்று சொன்னார்? அது சொன்னால் கேட்காது, மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டிற்கு போகிறேன், என் பின்னாலேயே வா என்றால் வருமா? நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை புல் வைத்துக்கொண்டு காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது. ஓகே, ஸோ ஒரு மாடு இருக்குது அப்படி ஏன் விலங்குக்கு உப்பா வந்து கல்வியறிவு இல்லாதவங்களாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, விலங்கு வந்து நம்ம சொல்கிறத கேட்காது. ஓகே, ஸோ நம்மளாக அதை அதை வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு போகணும். நம்ம வந்து புள்ளை கொடுத்து இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தான் அது வந்துட்டு அப்படியே வரும். இல்லைன்னா அது சும்மா வா கூட வா அப்படின்னு சொன்னால் வராது இல்லையா. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு பசுமாடு இருக்கிறது ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும். ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் அது தானாகவே உடைத்துவிடும். ஒரு ஆளை முட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் முட்டிவிடும். இவ்வளவும் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செய்து அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல செயல், ஆனால் அதை தானாக கொடுக்காது. தானாகவே நம் வீட்டிற்கு வந்து எங்கே சொம்பை காணுமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்து விட்டு போகாது. நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். ஓகேயா? ஸோ விலங்கு வந்துட்டு, அதாவது ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னா அது தானாகவே பாலை கொடுக்காது, ஆனால் அப்போ ஒருத்தர் போய் முட்டணும் அப்படின்னா முட்டிடும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. அதனால தான் மனிதன் வந்து தானாக தன்னுடைய வேலைகளை வந்து செய்யணும், தன்னுடைய அறிவை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடாது. மனிதன் வந்து நல்ல செயல்களை தானாகவே செய்யணும், இன்னொருவர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். ஓகே, ஸோ நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை நாமே வந்துட்டு தானாகவே செய்யணும். ஓகே, ஒருத்தர் வந்து சொன்னால் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அந்த அறிவை பெற உதவுவது கல்வி. நல்ல விஷயங்கள் நம்ம தானாக செய்யணும் அப்படின்னா அந்த அறிவை வந்துட்டு நமக்கு எது கொடுக்கும்? கல்வி தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள், எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பார்கள், எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள். அதை நோக்கி செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார். ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக ஆக வேண்டும், இந்த உலகமே போற்றக்கூடிய அறிவுகளாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம். ஓகே, சொன்னோம் எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில்னு பெயர் வச்சிருக்காரு பாரதியார். பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ பள்ளிக்கூடம் எல்லாத்தையுமே வந்துட்டு கோயிலாக அவர் கருதி அவர் வந்து இந்த வரிகளை வந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தார். அவர்களெல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி, நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் திருப்பியாக கேட்பார், என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன், எல்லாவற்றையும் நீங்களே எடுத்து கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை திருப்பி கொடுங்க என்றால் கேட்பார், கேட்க மாட்டார். ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். ஓகேயா? ஸோ ஒரு டீச்சர் வந்து லெசன் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க 10th 12th அடுத்தது காலேஜ் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி டீச்சர் ஒரு ஆசிரியர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து கூறி அனுப்புவாங்க. ஸோ மேலே படித்து மேலே இன்னும் கல்லூரியிலையும் நல்ல பெயர் எடுத்து நல்ல முறையில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நான் கற்றுக் கொடுத்த கல்வியெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ ஏன்னா கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது அல்ல குறையாத செல்வம். ஓகே, நம்ம கிட்டே இருக்கிற ஒரு கல்வியையோ நம்ம அறிவையோ நம்ம ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அல்ல குறையாத செல்வம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. கற்க கசடர.
ஸோ கற்க கசடரை அப்படின்னா எது படித்தாலுமே ஆராய்ந்து படித்து நம்ம என்ன என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது, அதை பற்றின ஒரு நல்ல அறிவு பெறுறது தான் வந்துட்டு கற்க கசடரை அப்படிங்கிறது. படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சிலர் 10 புத்தகங்கள் எழுதுகிறார்கள், சில 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் இல்லையா? ஸோ திருவள்ளுவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த திருக்குறளை மட்டும்தான் எழுதியிருக்க இல்லையா? ஸோ அது அப்போனா அவர் எவ்வளோ சிந்தித்து, ஆனால் அந்த திருக்குறள் வந்து உலக பொதுமறையாக உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படுற ஒரு நூலாக இருக்கு இல்லையா? ஸோ அவர் எவ்வளோ சிந்தித்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நூல்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டாம், சில நூல்களை படித்த உடனேயே விளங்கும். சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். பூமியிலே விளைகின்ற பொருள்களில் சில பூமிக்கு மேலேயே விளையும். கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும். அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால் தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை என்று சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும். எனவே நாம் நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ சிலவற்றை வந்து படித்தா மட்டும் போதாது இல்லையா, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதில் பொருள் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எதை கற்றுக்கிறோமோ அதை வந்து ஆராய்ந்து ஆழ்ந்து சிந்தித்து நம்ம அதில் உள்ள உட்பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம படிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ தான் அது வந்து நமக்கு நம்ம வந்து அது நமக்கு பயன்படும் பொருளாக இருக்கும். ஸோ அதோட நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே? ஸோ கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி வாழ்வில் உயர்வடைவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நூல்வெளி, நூல்வெளி இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி லெசன் எல்லாமே நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த லெசனை நீங்கள் படிச்சிங்க, இது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அந்த நூல்வெளியை படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. எதனால் எதுக்காக இந்த நூல்வெளி படித்தோம், இதை யார் எழுதியிருக்காங்க, இது எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போது அந்த லெசனை படித்தாதான் நம்ம இந்த லெசன் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேட்கும் பொழுது நமக்கு எக்ஸாமில் ஏதாவது கொஷின் வந்தது அப்படின்னாலுமே நம்மளால் இதை எழுத முடியும். ஸோ அதனால தான் நம்ம உள்ள எதுவுமே விஷயம் இல்லைன்னாலுமே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே ஃபுல் லெசனையுமே நம்ம வந்துட்டு படிக்கிறோம் இல்லையா? ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வரி எதனால் இதை படித்தோம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமில் ஒரு லிங்க் வச்சு நம்மளால் எழுத முடியும். ஓகேயா? ஸோ திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி முனிசாமி. நிகழ்ச்சியை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஓகேயா? ஸோ இவர் பேர் திருக்குறளால் வி முனிசாமி. ஓகேயா? ஸோ திருக்குறள் வகுப்புகள் தொடர் சொற்பொழிவுகள்லாம் நிகழ்த்தியிருக்காரு, திருக்குறளை பரப்பும் பணியும் செஞ்சுருக்காரு. ஓகேயா? ஸோ இதுலேயும் இந்த லெசன்லேயுமே பார்த்திங்கன்னா அவர் நிறைய குறள்களில் தான் வந்துட்டு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காரு. அடுத்ததாக திருவள்ளுவரை பற்றி தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இதை அதை படித்தோம். இதை அப்போ இது திருக்குறளார் வி முனிசாமிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அந்த லெசனை படித்தா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ இதை படிச்சுக்கோங்க, எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த லெசனில் உள்ள புக் பேக் க்வெஸ்சன், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு போன்றது. ஓகேயா? ஸோ விளக்கில்லாத வீடு போன்றது, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு போன்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி யார் பாடியிருந்தாங்க? பாரதியார் அவர்களுடைய பாடலை கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ ஆன்சர் பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு பிளஸ் அடைவோம். ஓகேயா? ஸோ உயர்வு பிளஸ் அடைவோம் தான் ஆன்சர். இவை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பள்ளி மறுதிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட எண்டில் நூல்வெளி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த ஸ்டோரி படிச்சுட்டு அந்த நூல்வெளி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது க்வெஷ்சன் கேட்டாங்கன்னா உங்களால் கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரி என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களே உங்க படிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடையில ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓகேயா? ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு. அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப மாறுபடும். இளமை பருவம் கல்விக்கு உரியது, எனவேதான் இளமையில் கல் என்று ஒளவையார் கூறினார். இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும். எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது என்பதை உணர்த்தும் கதை ஒன்றை படிப்போம். ஓகேயா? சும்மா நம்ம இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒளவையார் அவர்கள் கூறியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இளமையில் தான் வந்துட்டு நம்ம கல்வி பயின்றோம் அப்படின்னா தான் நம்மளை அது சான்றோனாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பள்ளியின் மறுதிறப்பிற்கு 2 நாட்கள் இருந்தன. மதிவாணனுக்கு கோடை விடுமுறை 1.5 மாதமும் ஓடிவிட்டது. பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. என்ன சிந்தனையடா மதி? மதிவாணனின் தோளை தொட்டபடி கேட்டான் கவின். சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது அந்த பேருந்து நிறுத்தம். 2 நாளிலே பள்ளி திறக்கப் போகுது என்றான் மதிவாணன். பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. என்ன சிந்தனையடா மதி? மதிவாணனின் தோளை தொட்டபடி கேட்டான் கவின். சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம். 2 நாளிலே பள்ளி திறக்கப் போகுது என்றான் மதிவாணன். பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா? கவலை இல்லடா, முடிவு பண்ணணும். என்ன முடிவு? பள்ளிக்கு போகிறதா இல்லை பின்னலாடை நிறுவனத்திற்கு போகிறதான்னு. நாங்கள் எல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான், நான் முடிவு பண்ணிட்டேன் என்றான் கவின். எனக்கு குழப்பம். என்னடா குழப்பம்? வார வாரம் சம்பளம், திரைப்படம் பார்க்க காசு, சாயங்காலமான பரோட்டா, இடையில போண்டா, வீட்டில் யாரும் திட்டுறது இல்லை, மகிழ்ச்சியாக தானே இருக்கும். இந்த மகிழ்ச்சி போதும். கோடை விடுமுறை தொடங்கிய போதும் இந்த குழப்பம் மதிவாணனுக்கு இருந்தது. 4-5 நாட்கள் அக்கா வீடு அத்தை வீடு போய் வந்தான். தொலைக்காட்சி பார்த்து பொழுதுபோக்கினான். நண்பன் கவின் ஒரு நாள் அழைத்தான். சும்மா தானே இருக்க, வாட பின்னலாடை நிறுவனத்திற்கு போகலாம். புதிய உடைகள், எழுதுகோள்கள், குறிப்பேடுகள் வாங்கி பணம் சம்பாதிச்சிருவ. இந்த விடுமுறையிலே வீட்டிலையும் சும்மா இருக்க வேண்டியதில்லை. பின்னலாடை நிறுவனத்திற்கு ஆள் வேணும், வாடா என்றான். சரி என்று சேர்ந்து விட்டான். 1.5 மாதங்கள் ஓடிவிட்டன. பின்னலாடை நிறுவன வேலை புதுசாக இருந்தது. ஆடைகளை அடுக்கி கட்டும் வேலைதான். சனிக்கிழமை வாரச்சம்பளம், 10 மணிக்கும் பிற்பகலிலும் வடை தேநீர், இரவில் பரோட்டா தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது. அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதாய் சொன்னார். செலவிழிந்து போயிருந்தாலும் கொடுத்து விடுவார். பள்ளி திறக்கும் பொழுது நல்லா செலவு செய்யலாம். ஸோ நல்ல சம்பளம் கிடைக்கிறது, பின்னலாடைக்கு தேவை மிகுதியாக இருக்கிறது, எனவே வேலைக்கு குறைவில்லை. அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்பொழுது வெளியில் அனுப்பிவிடுகிறார்கள். ஒருவேளை கண்டுபிடித்து விட்டால் வயது 15 என்று சொல்ல சொன்னார்கள். பின்னலாடை நிறுவனத்திற்கு போய்கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளிதான். வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் என்பது நினைவுக்கு வந்தது. தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை, ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா? மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன. படித்தால் வேறு வேலை பார்க்க அதிகமான சம்பளம் கிடைக்கும், படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம். அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்து தொழிலாளியாகவே வாழ்க்கையை கடத்துவதா? சிந்தித்தான். கல்வி அறிவு முதன்மையானது. ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும். எதிரில் தென்பட்டனர் ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும். எதிரில் இருந்த விளம்பர பலகை கண்ணில் பட்டது. அதில் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர். இவர்களைப் போல் உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும். அப்படிப்பில்லாமல் உயர முடியுமா? படிப்பு அடிப்படை தேவை. பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அப்பா சரி என்பார், சம்பளம் வருதே என்பார். இந்த குறைந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதா? போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டில் கிடைக்காது, அவற்றுக்கு அடிமையாவதா? தலையை உலுக்கி கொண்டான் மனிதிவாணன். வரும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான், மிகுதியான கக்கூட்டம். பேருந்தில் நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை. பின்னலாடை நிறுவனத்திற்கு பின்னலாடை நிறுவனத்திற்கு போனால் உடையெல்லாம் கசங்கி அழுக்காகி இருக்கும். இரவும் இதே நிலைதான். பேருந்து ஒன்று வந்தது.
கூட்டம் பிதுங்கி வழிந்தது. கவின் மதிவாணனின் கையை இழுத்தான். கூட்டம்தான், ஆனா போயிடலாம். மதிவாணன் தன் அருகில் வந்து நின்ற முதியவரை பார்த்தான். முகம் இடுங்கி இருந்தது, மழிக்கப்படாத முகம், சோர்வாக இருந்தார். இது நல்லூர் போகுமா என்று கேட்டார். மதிவாணன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான். முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்களின் மீது இருந்தது. என்னப்பா இது நல்லூர் போகுமா? அவர்களில் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான். எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது. என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர். யாருக்கு தெரியும், எங்களுக்கு படிக்க தெரியாதே என்று கூறியபடி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பி கொண்டான். சின்ன பசங்களா இருக்கீங்க, இது கூட படித்து சொல்ல தெரியாதா? ஒருவன் வெறுப்புடன் இடைமறித்தான். பெரியவரே, இதை கூட படிக்க உங்களுக்கு தெரியாதா? ஓவ் என்று கேலியான ஓசை வந்தது. சிரித்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்தான் மதிவாணன். அவர் அருகே சென்றான். இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க, நல்லூர் பேருந்து வந்தா சொல்றேன் என்றான். சரி தம்பி, முதியவருக்கு படிப்பு இல்லை, பேருந்தில் எழுதியிருப்பதை படிக்க முடியவில்லை, இந்த வயதிலும் அவமானப்படுகிறார். கல்வியறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும். நல்ல கல்வியறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும், நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்தது. பேருந்துகளின் ஓசை காதை அடைத்தது. விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினான். டே, குரல் கவினிடமிருந்து வந்தது. எங்கடா போற? பள்ளிக்கு. பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கே, பள்ளிக்கு போறேண்டா. சாலையை கடந்த போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது. இறக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்தது. இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. நூல்வெளி. இக்கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். அவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், பொத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ஓகேயா? ஸோ இந்த கதையை எழுதினவர் சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு கனவுங்கிற இலக்கிய இதழை வந்துட்டு இவர் நடத்தி வந்துட்டுருக்காரு. பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, இதெல்லாம் எழுதினது சுப்ரபாரதி மணியன். ஓகேயா? ஸோ கலைச்சல் அறிவோம். கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர். பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஸி. நீதி அப்படின்னா மாரல். சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம் டிசிப்ளின். ஓகே? ஸோ இந்த கலைச்சல் படிச்சுக்கோங்க, ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. இதோட நமக்கு இயல் 2 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம இயல் 3 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.